ஸ்டார்டிங்ல பயப்படிக்கல இன்ஜினியரிங் என்னன்னு கேட்டாங்க. சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு. பயோமெடிக்கல் இன் இன்ஜினியரிங் நீட் எல்லாம் போகாம நீட்டு சித்தா வெட்டினா ட்ரை பண்ணாம ஏன் பயோமெடிக்கல் அந்த சிக்னல் எப்படி எடுத்து சேஞ்ச் பண்ணி அதை எப்படி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு பாஸ் பண்றோம். அது எல்லா கம்பெனி ஐடியும் கோரி எந்த கம்பெனினாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மேக்ஸிமம் ஆப்டிடியூட் தான். ஸோ ஆப்டிடியூட் முடிஞ்ச அளவு எல்லாரும் படிக்கணும். ஐடியும் நான் ட்ரை பண்ணேன், ஒரு கம்பெனில பிளேஸ் ஆனேன், கோர்லயும் பிளேஸ் ஆனேன், ரெண்டுலயும் ஆப்டி தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோ நம்ம கூட தெரியாது சிவகுமார். அவர் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல படிச்சிருக்காரு அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடா ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி சிவகுமார், நீங்க வந்து உங்களை பத்தி பிரீஃபா இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு அப்படியே உங்க ஜேர்னியை சொல்லுங்க. ஹலோ, நான் சிவகுமார். நான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்டிங்ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு கோர் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இப்ப ஜாயின் பண்ணும்போது பிடிச்செடுத்தீங்களா அப்படின்னா, ஆமா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்டோட தான் எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் முடிக்கும் போ நான் பயாலஜி குரூப்ல தான் 11th and 12th ஃபினிஷ் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் பயாலஜி முடிக்கும் போது பயாலஜி ரிலேட்டடா தான் பிளேஸ் காலேஜ்ல படிக்கணும்னு ஆசை இருக்கும். மேக்சிமம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு ஐடி ரிலேட்டட் தான் தோணும். எங்களுக்கு ஐடியும் தோணும், ஐடி ரிலேட்டடாகவும் காலேஜ்ல படிக்கணும் இல்லை இதுவும் தோணும். ஆனா எனக்கு பயாலஜி ரிலேட்டடா தான் தோணும்னு தோணுச்சு. ஸோ காலேஜ் கவுன்சிலிங் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிடைக்கல, ஆனா நெக்ஸ்ட் இயர்ல எனக்கு கிடைச்சது. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டேன். அப்பவே ஸ்டார்டிங்ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என்னன்னு கேட்டாங்க. பயோமெடிக்கல் இன் இன்ஜினியரிங் அவ்வளவுதான் தெரியும். மெடிக்கல் ரிலேட்டடா இதை படிக்க போறோம், மெடிசன் ரிலேட்டடா தான் இதை படிக்க போறோம் நினைக்கும் போது நோ, இல்ல மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடா படிப்போம். ஹியூமன் ஹெல்த்தும் நீங்க படிப்பீங்க அண்ட் அதை நீங்க டயக்னோஸ்டிக் பண்றது தெரப்பட்டிக் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட் ரிலேட்டடா தான் படிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது அது ரிலேட்டடா தான் படிச்சோம். அண்ட் கோர் கம்பெனி எங்களுக்கு வந்தது ரெண்டு கம்பெனி வந்துச்சு, அதுல ஒண்ணுல தான் பிளேஸ் ஆயிருக்கு. அவ்வளோ. ஓகே ஓகே சிவகுமார், இப்போ இந்த கோர் கம்பெனி ரெண்டு வந்துச்சுன்னு சொன்னீங்க, அந்த ரெண்டு கம்பெனி நேம் என்னது? அந்த ரெண்டு கம்பெனி தவிர வேற கம்பெனியும் வராதா எப்படி? வேற கம்பெனில நிறைய ஆனா பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடா இருக்கு, ஆனா அது நம்ம ஆஃப் கேம்பஸா ட்ரை பண்ணணும். என்ன சொல்ற, நீட் ஐட்டன்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு, அரேமெட் சொல்யூஷன் பெங்களூர்ல ஒரு கம்பெனி இருக்கு, இது ஃபுல்லாவே ஆஃப் கேம்பஸா நம்ம ட்ரை பண்றது. பட் ஆனா நம்ம கேம்பஸ்னு வருது ரெண்டு கம்பெனி மட்டும் தான் வருது பயோமெடிக்கலுக்கு. ஓகே ஓகே, ஆஃப் கேம்பஸ் வந்து எப்படி இருக்கும் ஸ்கோப்பு பயோமெடிக்கலுக்கு? அது ஈஸியாக கிடைக்குமா இல்லை அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஆஃப் கேம்பஸ்? ஆஃப் கேம்பஸ் ஈஸியா கிடைச்சிரும், பட் ஆனா பேக்கேஜ் எதிர்பார்க்குற அளவு இருக்காது. ஓகே ஓகே ஓகே, அடுத்து வந்து நீட்லாம் போகாம நீட்டு சித்தா வெட்டினா ட்ரை பண்ணாம ஏன் பயோமெடிக்கல்? நீட்டும் ட்ரை பண்ணேன், எங்க இயர் முடிக்கும் போது தான் நீட் வந்துச்சு. ஸோ நீட்டும் எழுதி பார்த்தேன், பட் என் மார்க்கு கிடைக்கல கவர்மெண்ட் காலேஜஸ். அண்ட் அக்ரி ட்ரை பண்ணும் போதும் பிரைவேட் காலேஜ் தான் எனக்கு கிடைச்சு. 4 lakhs ஃபீஸ் கேட்டாங்க. ஸோ சரி, ஆள முடியாது கவர்மெண்ட் காலேஜ் தான் அப்படின்னு இன்ஜினியரிங் ட்ரை பண்ணும் போது தான் அப்பயும் எனக்கு ஐடிசிஎஸ் அந்த மாதிரி கிடைச்சு. அண்ட் நினைச்ச காலேஜ்லயும் எனக்கு கிடைக்கல. ஸோ ஒன் இயர் வெயிட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணும்போது சிஇஜில எனக்கு கிடைச்சது. அக்ரியும் கிடைச்சது, பட் ஆனால் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டின்னு ப்ரிஃபர் பண்ணும்போது அது ரெண்டு கப்பல் பட்டியல எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பெஸ்டா இருந்துச்சு. ஓகே ஓகே, பயோமெடிக்கல் வந்து இசியோட சப் பிரான்ச் மாதிரி தான் சொல்றோம், ஏன் இசி எடுக்காம பயோமெடிக்கல்? இசிக்கும் பயோமெடிக்கலுக்கு உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் இசியில ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் அந்த கம்யூனிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அது ரிலேட்டடா படிச்சுங்க. ஹியூமன் ஹெல்த்தும் சேர்ந்த மாதிரி படிக்கிறது வந்து பயோமெடிக்கல்ல, லைக் இசிஜி, இஎம்ஜி, நம்ம உடம்புல இருந்து அந்த சிக்னல் எப்படி எடுத்து சேஞ்ச் பண்ணி அதை எப்படி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு பாஸ் பண்றோம், அதுக்குள்ள இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி படிக்கணும், ரெசிஸ்டர், கெபாசிட்டர், அந்த டிரான்ஸ்டியூசர், இது ஃபுல்லா இசிஇயோட லேப்ல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட், சின்ன சின்ன பார்ட்ஸ், அதை வச்சு நம்ம எப்படி ஹியூமன் சிக்னலையும் மிஷினுக்கும் உள்ள இடையில இருக்க டிரான்ஸ்ஃபர் பாக்குறதுதான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல படிக்கிறோம். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் இசிஇயும் படிச்சிட மாட்டோம், அதுல எங்க ஹியூமன் ஹெல்த்துக்கு அந்த எக்யூப்மெண்ட் ரிலேட்டடா என்ன தேவையோ அதை மட்டும் படிக்கிறதுக்கு. ஓகே, உங்க பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே ஓகே ஃபைன், உங்க பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளவு நாள் படிச்சீங்க அதெல்லாம் சொல்லுங்க. பிளேஸ்மெண்ட் ஃபைனல் இயர்ல தான் சீனியர்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு 2 months 3 months முன்னாடி ஃபைனல் இயர் ஆரம்பிக்க முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னாங்க. மேக்சிமம் என்னென்ன வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணணும்,
இந்தியா பிக், மேக்சிமம் இந்தியா பிக்ஸ் தான் நான் டைப் பண்றது. ஏன்னா அதுல ஆப்டிடியூட் நம்ம படிக்கவும் செஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம். இந்த டைம் 30 மினிட்ஸ்ல இத்தனை கொஸ்டின் நம்மளே எழுதி பாத்துக்கிறது ஈஸியா இருக்கும். அண்ட் நான் எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணாம இந்த கம்பெனில எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும்னு அவங்களே ஃபர்ஸ்ட் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா கம்பெனி ஐடியும் கோரி எந்த கம்பெனினாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மேக்ஸிமம் ஆப்டிடியூட் தான். ஸோ ஆப்டிடியூட் முடிஞ்ச அளவு எல்லாரும் படிக்கணும், லாஜிக்கல் வெர்பல் ரிலேட்டடா இது ஃபுல்லா படிச்சுக்கணும். ஐடியும் நான் ட்ரை பண்ணேன், ஒரு கம்பெனில பிளேஸ் ஆனேன், கோர்லயும் பிளேஸ் ஆனேன், ரெண்டுலயும் ஆப்டி தான் ஹெல்ப் பண்ணுச்சு. கோர்ல வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஒரு சயின்ஸ் டாபிக் படிக்க சொன்னாங்க, அதை படிச்சு செகண்ட் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு தேர்ட் ரவுண்ட்ல இன்டர்வியூ ட்ரை பண்ணேன், இன்டர்வியூலயும் செலக்ட் ஆயிட்டேன். ஸோ ரெண்டு கம்பெனில அதுக்கப்புறம் பார்க்கும்போது கோர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐடி ரிஜெக்ட் பண்ணிட்டு கோர்ல எடுத்துக்கிட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே சூப்பர். அடுத்து வந்து அப்ராட்ல எப்படி இருக்கும் ஸ்கோப், இந்தியா வெர்சஸ் அப்ராட் பயோமெடிக்கல் ஸ்கோப் எப்படி இருக்கும்? அப்ராட்ல மேக்ஸிமம் ஸ்கோப் அதிகமா இருக்கும்னா எங்களுக்கு சீனியர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் மேக்ஸிமம் தெரியும். சீனியர் சொன்ன வரைக்கும் அப்ராட்ல வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு. அதே மாதிரி அப்ராட்ல ஹையர் ஸ்டடீஸ்க்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்தியால ஹையர் ஸ்டடீஸ் பயோமெடிக்கல்ல பண்றதை விட அப்ராட்ல ஸ்பெசிபிக்கா பயோமெடிக்கல்ல ஏதாவது மெடிக்கல் மெடிக்கல் ஆப்டிக்ஸோ அந்த ஸ்பெசிபிக் பிரான்ச் மெடிக்கல் ரிலேட்டடா எடுத்து படிச்சு அங்க ஒர்க் பண்ணா ரொம்ப வேல்யூ இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அப்ராட்ல ரொம்ப நமக்கு எப்படி ரெகுலேஷன் வச்சு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி நிறைய மெடிக்கல்லயே நிறைய ஒர்க் இருக்கு. அது அப்ராட்ல நிறைய நமக்கு ஸ்கோப் இருக்கும். இங்கேயுமே இப்ப ஆஃப்டர் கோவிட் வந்து கொஞ்சம் அந்த மெடிக்கல் ரிலேட்டடா ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ இங்கேயும் ஸ்கோப் மேபி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியாக்குள்ளேயே நிறைய இருக்கும். ஆனா அப்ராட்ல கம்பேர் டு இந்தியா அதிகம் ஸ்கோப் இருக்கு. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிருக்கீங்க, அது என்ன கம்பெனி அண்ட் வந்து அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஓகேவா, எல்லாம் எப்படி போகுது? நான் இப்ப பிளேஸ் ஆயிருக்க ஜிஃபோ ஆர்என்டி சொல்யூஷன்ஸ். அங்க ஒர்க் வந்து நமக்கு என்ன ஃபார்மா கம்பெனிக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் கம்பெனி தான். ஒர்க்கு ஓரளவு ஓகே, ரொம்ப வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டு இருக்காங்க கான்ஃபிடென்ஸ் எல்லாம். ஒர்க்லாம் ஓகே, ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல, ஓகே தான ரொம்ப எல்லாமே? கஷ்டம் தான். ஓகே, கோர்ல நம்ம படிச்சதுக்கு ரிலேட்டடா பேசுறேன். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ஃபைனல் क्वेश्चन என்னன்னா, இப்போ வந்து ஃபியூச்சர்ல யாராச்சும் பயோமெடிக்கல் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலமால இருப்பாங்க, இது எடுக்கலாமா வேற டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா இருப்பாங்க, அப்படின்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பயோமெடிக்கல் மேக்ஸிமம் பயாலஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ஒர்க் ரிலேட்டடா ஃபர்ஸ்டே யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணும் போதே எனக்கு ஃபைனல் இயர்ல ஒர்க் கிடைக்குமா, எனக்கு ஜாயின் பண்ணுவோம் அப்படிதான் எங்க அம்மா கேட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் படிச்சே பிளேஸ் ஆயிடுவேன் சொல்லிட்டு. ஆனா என்ன சொன்னாங்க, ஃபைனல் இயர் வரும்போது இந்த பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பயோமெடிக்கலே வேஸ்ட் பிளேஸ் ஆக மாட்டேன்ட்டாங்க. உங்களுக்கு பயாலஜி பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிருக்க, கண்டிப்பா ஃபைனல் இயர்ல ஏதோ விதத்துல உங்களுக்கு டேலண்ட் இருந்தா பிளேஸ் ஆக போவீங்க, இல்லைன்னா பிளேஸ் ஆக மாட்டீங்க. ஸோ பயாலஜி பிடிச்சிருக்கு, நான் பயோமெடிக்கல் இருக்கேன்னா எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் அந்த பயாலஜி பயாலஜியே ஆகாது, எனக்கு கோடிங் ரொம்ப தெரியும் அப்படின்னா ஐடி சிஎஸ்சில ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஓப்பனா சொல்லலாம், ஐடி சிஎஸ்சி ஐடி ரிலேட்டட் ஜாப்ல வந்து எப்படி பேக்கேஜ் அதிகம், உங்களுக்கு ரொம்ப சேலரியும் எதிர்பார்த்தீங்கன்னா ஐடி சிஎஸ்சில ஜாயின் பண்ணிக்கலாம். பயோமெடிக்கல்னா மெடிக்கல் ரிலேட்டடா கோர்ல நம்ம என்ன மீடியம் பேக்கேஜ்ல மினிமம் சொல்ல முடியாது, மீடியம் பேக்கேஜ்ல பிளேஸ் ஆகிற மாதிரி. ஓகே ப்ரோ. அல்ல அப்புறம் வந்து எப்போவாச்சும் வந்து பயோமெடிக்கல் ஏன்டா எடுத்தோம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சே சே, நான் ஆசைப்பட்டு எடுத்ததா? ஸோ ஃபீல் பண்ற அளவுக்கு ஒன்றும் அதுல வரல, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா படிப்பு போகல, மீடியமா தான் இருந்துச்சு. படிச்சா எப்படியும் எல்லா எல்லா கம்பெனிக்கும் என்ன ஐடிசிஎஸ்சில இருக்க அந்த ப்ரெஷரை விட பயோமெடிக்கல் அவ்வளவு இருக்க போறது இல்ல. அவங்க பண்ற அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயம் இருக்கும், நைட் எல்லாம் உட்காந்து உட்காந்து ரொம்ப லேப்டாப் நோண்டிட்டு அந்த அளவுக்கு ப்ரெஷரைஸ்டெல்லாம் பயோமெடிக்கல் இல்ல. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ், நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க, தேங்க்ஸ் ஃபார் கமிங் ப்ரோ. தேங்க்ஸ்.